இப்போ நம்ம ரெண்டாவதாக வந்து பார்க்க போகிறது வந்து எப்படி வந்து மணிப்புலேட் பண்ணுறாங்க, நரேட்டிவ்ஸ்லாம் செட்டிங் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்ன கவனிக்கணும்னா, நம்ம ஆரியன் டபிடின் ஒரு தியரி ஒன்று மேக்ஸ் மில்லர்ன்ற ஒரு இங்கிலீஷ்காரங்கிட்ட வேலை செஞ்சவர் நல்லா புரிஞ்சது. அவர் ஒரு எம்ப்ளாயி, அவர் வந்து கண்டுபிடிச்சார். அவர் ஏன்னா வந்து அவங்க முதலாளி இங்கே கேட்குறதா அவர் செஞ்சார். முதலாளி யாருன்னா பிரிட்டிஷ் வந்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இதுமாரி நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று செஞ்சு ஒரு ஃபால்ட் லைனை கண்டுபிடிச்சி இந்தியாவோட ஃபால்ட் லைனில் வந்து அதை ஆப்பு வச்சு அதை வந்து நல்லா விரிக்கணும் சொல்லி. நம்ம ஊரில் கார்பெண்டர் செய்கிற ஆப்பு தான் வச்சுங்க, உள்ளர்க்க வச்சுட்டு அதை போட்டு விரிப்பாங்க, அது பொழந்துப்போம்மா மரம். அந்தமாரி வந்து இந்தியான்ற ஒரு மரத்தை பொழக்கிறதுக்கான ஒரு சந்து வந்து எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரியன் டேவிட்ன்ற ஒரு தியரியை வந்து உண்டாக்குறாங்க. அப்போ வந்து அந்த ஆரியன் டேவிட்ன் தியரி வச்சு தான் அவங்க வந்து இந்தியாவை இப்போ சவுத் இந்தியாவை உடைக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம நார்த் இந்தியாவும் சவுத் இந்தியாவும் வேறு வேறு, இந்து மதம் வேறு, அது வேறு, இந்த மத ரீதியாகவும் உடைக்கலாம், அப்படியே ஆரியன்னா ஒரு ரேஸ் அதாவது இன ரீதியாக உடைக்கலாம், இப்படிலாம் அவங்க வந்து அமெரிக்கன் கால்குலேஷன் பண்ணுறாங்க. இங்கிலீஷ்காரன் கால்குலேஷன் பண்ணுறோம், அந்த அமெரிக்கன் வந்து கொண்டாடுறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க தான் அந்த மேட்டரியை கையில் எடுத்துக்கின்னு டிஸ்மேண்ட்லிங் இந்துத்வான்ற மட்டும் போயிட்டாங்க. இந்துத்வானா என்னன்னா ஒன்றும் பெரிய ஒரு இது இல்லை, கம்பசூஸ்தனில் அதாவது வந்து இந்துத்வான்றது தத்துவம், தத்துவம்னா ஃபிலாசபி, இந்து தத்துவம், இந்து பிளஸ் தத்துவம் இஸ் ஈக்குவல் டு இந்துத்வா, அவ்வளோதான். தத்துவம் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற தத்துவத்தை வந்து அதை புரிஞ்செடுத்து அதில் இருக்கிற எசன்ஸை ஒண்டி எடுத்திங்கன்னா அதான் இந்துத்வா, வேறு எதுவும் கிடையாது. ஜூஸுன்னு வைங்களேன், ஒரு ஒரு பழம் இருக்குது, அந்த பழத்தை புரிஞ்சிங்கன்னா ஜூஸ் வரல, அதான் ஜூஸ் தான் அது. அப்போ நம்ம இந்துக்கள் இந்துனஸ், இந்துனஸ்னால் வந்து இப்போ ஸ்வீட்னஸ்ன்றனால சுகருக்கு என்ன மெயின் தர்மம்னா சுவதர்மம், அதில் என்ன இருக்குதுன்னா வந்து பார்த்திங்கன்னா அதோட சுகருக்கு வந்து ஸ்வீட்னஸ், அதே போல் இந்து இந்துவிசம்த்துக்கு எதுன்னு பார்த்திங்கன்னா இந்துத்வா, அதான் இந்து இந்துனஸ். அப்போ மெயினாக வந்து அப்படி பார்க்கும்போது நரேட்டிவ் செட்டிங் வந்து இந்தியாவில் வந்து ரெண்டு இடத்துல பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒன்று வந்து டேவிடியன் ஆரியன் டேவிடியன் கீழே, அப்புறம் வந்து பஞ்சாப் கிட்டே பண்ணாங்க. நீங்கள் சிக்கிஸ்மு வேறு அது இதுன்னு சொல்லி மேலே வந்து கொஞ்சம் தள்ளி போய் காஷ்மீரில் வந்து முஸ்லீமு, நீங்கள் முஸ்லீமு வெர்சஸ் இந்துஸ், இந்து இந்துஸ், அதாவது மூணு தேரை வந்து உண்டாக்கிட்டாங்க. ஆரியன் டேவிடியன், சிக்கிஸ்ம் வெர்சஸ் இந்துவிசம், புத்திஸ்ம் வெர்சஸ் இந்துவிசம் வந்து அம்பேத்கர் எடுத்தார், அதை வந்து சரியாக செய்ய அவங்க பார்த்தாங்க முடியல, அது அப்படி அது ஒரு பெண்டிங்லேயே இருக்குது. இப்போ இதை விட்டுட்டு இங்கே தாவிட்டாங்க, நார்த்தில் காஷ்மீர் வந்து இந்துஸ் வெர்சஸ் முஸ்லீம் சொல்லிட்டு அது ஒன்று எடுத்தாங்க. எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து சிஐஏ இருக்குது, சிஐக்கு பின்னாடி வந்து ஐஎஸ்ஐ இருக்குது. ஐஎஸ்ஐ வந்து ஒரு அமெரிக்காவோட கையால், அமெரிக்கா கிரியேஷனே சொல்லலாம், அவங்க வச்ச ஆளுங்க தான் உள்ளே இருக்கிறாங்க, அவங்க சொல்கிற ஆளுங்க தான் இருக்கிறாங்க, சிஐஏ சொல்கிற ஆளுங்க தான். அமெரிக்காவோட கைகூலியாக மாறது வந்து பாகிஸ்தானோட இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ் ஐஎஸ்ஐ. இது ரெண்டாவது படம், இதோட அடுத்த பார்த்துக்குவோம்.